ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் ரவிந்த். நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் ரெட்மி கிட்ட இருந்து ரெட்மி K50i 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் under 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இதே under 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக இதே ரெட்மி ஃபேமிலியிலேருந்து போக்கோ F4 5G அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் இருக்கு. இதுவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி ஒரே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரெண்டு பிராண்டு கிட்ட இருந்து ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் இருக்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும் வாங்க வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தி அப்டேட்டா அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோனையும் இப்போ உங்கள்கிட்ட சைட் பை சைட் ஷோ பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இங்கே ஷவுமி மூணு கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க, போக்கோ ரெண்டு கலர் ஆப்ஷனோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி டிசைன் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். உங்களுக்கு லுக் வைஸ் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பிடிச்சிருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணியே சூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே பேக் சைட் பேனல் ரெட்மி பிளாஸ்டிக்கில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்காங்க. ஆனால் போக்கோ பேக் சைட் பேனல் கிளாஸில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் சைட் ஃப்ரேம் எல்லாம் இவங்களும் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய வெயிட் அண்ட் திக்னஸில் ரெட்மி இங்கே 200 grams வெயிட் அண்ட் 8.87 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. பட் போக்கோ 195 grams கான வெயிட்டோட 7.7 mm கான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து வந்திருக்காங்க. அந்த வகையில் டிசைன் நீங்களே சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ஸில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது, என்னதான் ரெட்மி K50i 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 144Hz ஒரு பெரிய ரெஃப்ரெஷிங் ரேட்ஸ்க்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருந்தாலும், இங்கே எனக்கு பர்சனலி போக்கோ F4 5G டிஸ்பிளேல பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனக்கு நமக்கு பெட்டரான E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே நமக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட 1300 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெட்மி K50i நமக்கு வெறும் 650 nits மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே நமக்கு கண்டிப்பாக போக்கோ F4 5G வெளியில் அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது இன்னும் பிரைட்டரான டிஸ்பிளேவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே நமக்கு AMOLED டிஸ்பிளே, அதுவும் E4 AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றதுனால ஒரு நல்ல கலர்ஃபுல்லான டிஸ்பிளேவாக இருக்கும். நம்ம கண்டென்ட் வாட்ச் பண்ணும்போதுலாம் இன்னும் பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக போக்கோ F4 5G கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய பெசல்ஸுமே இங்கே ரெட்மி K50i கொஞ்சம் பெரிய பெசல்ஸாக இருக்குது. அண்ட் இதில் இருக்கக்கூடிய செல்ஃபி கேமராக்கான நாச்சும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் ஆனால் போக்கோ F4 5G நமக்கு சைடில் இருக்கக்கூடிய பெசல்ஸ் எல்லாம் ரொம்பவே சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராக்கான நாச்சும் ரொம்பவே சின்னதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே டிஸ்பிளே வியூவிங்காகவும் சரி, இல்லை டிஸ்பிளேடைய ஃபீச்சர் வைஸுமே சரி, ரெட்மியை விட போக்கோ கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் இங்கே போக்கோ F4 5G தான் சூஸ் பண்ணுவேன். அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே நமக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ரெண்டு சிப்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, ரெட்மி மீடியேட்டக்கூடிய சிப்ஸட்டும் போக்கோ ஸ்னாப்ட்ராகனுடைய ஃப்ளாக்ஷிப் சிப்ஸட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் ரெட்மி K50i 5G மீடியேடெக் டிமென்சிட்டி 8100 அப்படின்ற இந்த சிப்ஸெட் இருக்கு. அதுவே போக்கோ F4 5G ஸ்னாப்ட்ராகனுடைய ஸ்னாப்ட்ராகன் 870 அப்படின்ற இந்த ஒரு சிப்ஸெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு சிப்ஸட்டுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல்க்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்ஸெட் தான். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே நமக்கு கிடைக்கும். பட் அதில் இங்கே கம்பேரிட்டிவ்லி ரெட்மி K50i 5G இருக்கக்கூடிய டிமென்சிட்டி 8100 5 nm சைஸில் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 7 nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ரெண்டு சிப்ஸுடைய CPU ஃபேப்ரிகேஷன் எல்லாம் பார்க்கும்போதுமே ஸ்னாப்ட்ராகன் 870 விட டிமென்சிட்டி 8100 கொஞ்சம் பெட்டரான CPU ஃபேப்ரிகேஷனோட பெட்டர் கிளாக் ஸ்பீடோட இருக்கக்கூடிய ஒரு சிப்ஸெட்டாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே Antutu ஸ்கோர்லையுமே இந்த ரெண்டு சிப்ஸில் டிமென்சிட்டி 8100 தான் பெட்டர்ன Antutu ஸ்கோர் ரீச் பண்ணியிருக்கு. அந்த வகையில் கம்பேரிட்டிவ்லி இங்கே ஸ்னாப்ட்ராகன் 870 விட டிமென்சிட்டி 8100 கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டும் கூட. அதனால் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பேசிஸில் இது ரெண்டுத்தில் கம்பேரிசன் பார்த்தோம்னா டிமென்சிட்டி 8100 இருக்கக்கூடிய ரெட்மி K50i 5G கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக நம்ம கொடுக்கும். அது போக 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இங்கே ரெட்மி K50i 5G தான் கொஞ்சம் பெட்டராக 12 5G பேண்டுக்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பட் அதை தாண்டி மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் லிக்விட் கூலிங் டெக்னாலஜிலாம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூல் 2.0 வேப்பர் கூலிங்கான ஒரு டெக்னாலஜி தான், 7 layer கிராஃபைட்டோட தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வகையில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமும் இல்லை. அது போக LPDDR5 லேட்டஸ்டான ரேம் டைப் UFS 3.1 ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கு. ஒன்லி ப்ளூடூத் வெர்ஷனில் மட்டும் இங்கே ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொஞ்சம் பெட்டரான ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ரெட்மி K50i 5G இருக்கு. அந்த வகையில் ஓவரால் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பார்க்கும்போது ரெட்மி K50i 5G போக்கோ விட கொஞ்சம் பெட்டராக இருக்கு. பட் அதுக்காக போக்கோவும் கம்மியெல்லாம் கிடையாது. போக்கோவும் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான்.
அடுத்து மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே நான் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மி K50i 5G தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே ரெட்மி K50i 5G கொஞ்சம் பெட்டராக 5080mAh ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. போக்கோல 4500mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான். மற்றபடி ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் தான். ரெண்டுத்துலையுமே 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஃபாஸ்ட் சார்ஜிங் வித்தியாசம் இல்லை. பட் பேட்டரி கெப்பாசிட்டியில் இங்கே கண்டிப்பாக ரெட்மி கொஞ்சம் பெட்டரான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ரெட்மியில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சிப்ஸை டிமென்சிட்டி 8100 அப்படின்ற இந்த சிப்செட் போக்கோல இருக்கக்கூடிய ஸ்னாப் டிராகன் 870 விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல 5nm ஃபேப்ரிகேட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு சிப்செட் அப்படின்றதுனால இது இன்னும் எனர்ஜி எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டா இருக்கும். அண்ட் பேட்டரி கன்சம்ப்ஷனும் இதுல இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பா இங்க பேட்டரி லைஃபும் ரெட்மி K50i 5G இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியும் இங்க இன்னும் அதிகமா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல லாங் லாஸ்டிங்கான பேட்டரி லைஃப் ரெட்மி K50i 5G கிடைக்கும். அடுத்து இந்த ரெண்டு மொபைல்ஸுடைய கேமரா பக்கம் வந்தோம்னா கேமராடைய ஃபீச்சர் ரியர் கேமராடைய ஃபீச்சர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஃபீச்சர். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ட்ரிபிள் கேமரா, 64MP பிரைமரி, 8MP அல்ட்ராவைட் அண்ட் 2MP மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. பட் அதில் இந்த 64MP பிரைமரி கேமராவில் ரெட்மி K50i 5G சாம்சங் உடைய சாம்சங் ஐசோசெல் GW1 அப்படின்ற இந்த ஒரு சென்சாரை பேக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எதுவும் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுக்கல. பட் ஆனால் போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இந்த 64MP பிரைமரி கேமராவில் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பிரைமரி கேமராவில் என்ன சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத போக்கோ அவங்க சொல்லவே இல்லை. அந்த வகையில் இங்கே சென்சார் பார்க்கும்போது ரெட்மி ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் பெட்டரான சென்சார் இருக்கு. பட் ஆனால் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் போக்கோ ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிறதுனால இங்கே என்னுடைய கேஸ் டே டைமில் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் ஃபோட்டோ எடுக்கும்போது ரெட்மி கொஞ்சம் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் நைட் டைம் ஃபோட்டோன்னு வரும்போது போக்கோவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக போக்கோ இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நான் சொல்லக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். பெரிய லெவலில் உங்களுக்கு ரியல் டைமில் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனே கேமராவில் வித்தியாசம் எதுவும் இருக்காது. பட் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது ரெட்மி இங்கே பேக் கேமராவில் 4K 30fps வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் போக்கோ F4 5G 4K 60fps வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே செல்ஃபி கேமரான்னு பார்த்தோம்னா இங்கே ரெட்மி K50i 5G 16MP செல்ஃபி கேமரா F2.45 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் போக்கோ F4 5G 20MP செல்ஃபி கேமரா F2.4 அப்பேச்சர் கொடுத்துருக்காங்க. என்னதான் இங்கே போக்கோ F4 5G 20MP கொஞ்சம் பெட்டரான மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்திருந்தாலும் கண்டிப்பாக ரியல் டைமில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸில் பெரிய லெவலில் வித்தியாசங்கள் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் அந்தளவுக்கு தான் பெருசாக ரெட்மி அண்ட் போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய செல்ஃபி கேமராவில் வித்தியாசங்கள் இருக்காது. ஸோ ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமரா வைஸ் நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் செல்ஃபி கேமராவுடைய மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் ரெசல்யூஷன் பார்க்கும்போது இங்கே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் 1080px 30fps ஃப்ரேம் ரேட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் இங்கே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய செல்ஃபி கேமராவில் எந்த வித்தியாசமும் கிடையாது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சேம் தான். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட தான் வருது. ரெண்டுத்துலையுமே டுவல் ஸ்பீக்கர் இருக்குது, டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க, டெடிக்கேட்டட் எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் ரெண்டுத்துலையுமே கிடையாது. ஒன்லி வித்தியாசம் என்னன்னா இங்கே ரெட்மி K50i 5G நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. பட் போக்கோ F4 5G நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடையாது. அண்ட் இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை அப்படின்றதுனால டைப் சி டூ 3.5mm ஆடியோ ஜாக் கன்வெர்டர் இவங்க பாக்ஸ்லேயே போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க. மற்றபடி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே ஆண்ட்ராய்ட் 12 அப்டேட் ஓஎஸோட MIUI 13 தான் வருது. பட் போக்கோ அவங்களுடைய போக்கோ லான்ச்சரோட அந்த MIUI 13 கம்பைன் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனால கொஞ்சம் ஆட்ஸ் ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நமக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனையும் செட் பண்ணியிருக்காங்க. அதில் ரெட்மி K50i 5G பேஸ் வேரியண்ட்டாக 6+128GB வேரியன்ட் 26,000 8+256GB வேரியன்ட் 29,000 இப்போதைக்கு மார்க்கெட்டில் செல் பண்ணுறாங்க. அண்ட் போக்கோ F4 5G இவங்களுடைய பேஸ் வேரியன்ட் 6+128GB வேரியண்ட்டை 28,000 8+128GB வேரியண்ட்டை 30,000 12+256GB அப்படின்ற ஹையர் வேரியண்ட்டை 34,000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது போக்கோ F4 5G ஒரு 2,000 rupees ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு தான் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த 2,000 rupees ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க செல் பண்ணாலும் நிறைய ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் அட்வான்டேஜாக நமக்கு இருக்கு. அதில் மெயினாக டிஸ்பிளேல AMOLED டிஸ்பிளே நமக்கு கிடைக்குது. அது போக 1300 nits கொஞ்சம் பெட்டரான பீக் பிரைட்னஸ் வேல்யூ இருக்கு. அண்ட் பிரைமரி கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரியான விஷயங்கள் இங்கே ரெட்மியை விட போக்கோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நமக்கு கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்காங்க. அதே சமயம் ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு 2,000 rupees கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது. அந்த கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே இங்கே போக்கோ விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிமென்சிட்டி 8100 அப்படின்ற இந்த ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான சிப்செட் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே 144Hz ஒரு ஹையர் ரெஃப்ரெஷிங் ரேட்டும் இவங்க கொடுக்கறது இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு சின்ன பாசிட்டிவாக இருக்குது. பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்ப்ளீட்டாக கம்பேர் பண்ணதுலேருந்து
எது பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய பர்சனல் சஜஷனில் போக்கோ F4 5G கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா என்ன தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரெட்மியை விட ஒரு 2000 ரூபீஸ் ஹையர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருந்தாலும், இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் சைட் பேனல் கிளாஸ் பாடி கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆமலோட் டிஸ்பிளே E4 ஆமலோட் பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 870 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சிப்ஸ் தான், அதனால் அதுலேயும் எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ட் கேமராவில் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது, இங்கே ரெட்மி K50 5G விட எனக்கு பர்சனலி போக்கோ F4 5G கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கிற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் ரெட்மி K50 5G அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஆமலோட் டிஸ்பிளே இல்லாதது மட்டும் தான் இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. அதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸில் 145Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டிமென்சிட்டி 8100 ஒரு பெரிய பாசிட்டிவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும். அது போக இந்த சிப்செட் இன்னும் சின்ன சைஸில் 5 நானோமீட்டரில் ஃபேப்ரிகேட் பண்ண சிப்செட் அப்படின்றதுனால கண்டிப்பாக ரெட்மி K50 இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃபும் நமக்கு கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இங்கே ரெட்மி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அந்த வகையில் இப்போ நான் கம்ப்ளீட்டாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அப்படி நான் சொன்னதில் இருந்து உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. பட் எனக்கு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இங்கே ரெட்மியை கம்பேர் பண்ணும்போது போக்கோ F4 5G எனக்கு ஒரு சின்ன பாயிண்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்மார்ட் ஃபோனாக எனக்கு பர்சனலி படுது. மற்றபடி இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை நம்ம டீட்டெயிலாக கம்பேர் பண்ணதுலேருந்து, இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எது உங்கள் சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் சீ யூ.